92வது இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பங்கேற்ற பிறகு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு சிரமங்களை பொதுமக்கள் சந்தித்து வரக்கூடிய நிலையில் களத்திலிருந்து விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த வான் சாகச நிகழ்ச்சிகளை கலந்துகிட்ட பொதுமக்கள் தற்போது வீடு திரும்ப தொடங்கியிருக்கிறாங்க. வீடு திரும்புவதில் ஒரு சில சிக்கல்கள் சந்திப்பதாக பொதுமக்கள் சொல்வதை நாம கேட்டுட்டு இருக்கோம். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு போக்குவரத்து நெரிசலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? தற்போது நாம் மெரினா கடற்கரையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கின்றோம். திருவல்லிக்கேணியினுடைய பாரதி சாலை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கின்றோம். நாம் பார்க்கிறோம், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மக்கள் கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த நிகழ்ச்சி சரியாக 1 மணிக்கு நடைபெற்று முடிந்தது. தற்போது நேரம் 2 மணியை கடந்து விட்டது. அதாவது 1 மணி நேரம் கடந்த பின்னரும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஒரு வீதியில் மட்டும் தொடர்ந்து பயணிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு வீதி மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வீதிகளின் நிலைமை இப்படியாகத்தான் இருக்கின்றது. சாந்தோம் சாலையை ஒட்டி, அதே போல வாலாஜா சாலை, சென்னை பல்கலைக்கழகத்தை தாண்டி 75வது நினைவு தூண் இருக்கக்கூடிய இடம், இப்படி 10க்கும் மேற்பட்ட அந்த இணைப்பு சாலைகள் இருக்கின்றது. இந்த 10 சாலைகளும் எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு சாலையே சாட்சியாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.